நண்பர்கள் அனைவருக்கும் வெல்க சமொழியின் வணக்கம். இந்த தொகுப்பில் நம்ம 7ஆம் வகுப்பு ஏழில் உள்ள இலக்கணம் பார்க்க போகிறோம். அணி இலக்கணம். அணி அப்படின்னா அழகு அப்படின்றது தான் பொருள். செய்யில வந்து சொல்லாலும் பொருளாலும் அழகுபடுத்துறதுக்கு பேர் தான் அணி. அதில் முதல் அணியாக உவமை அணியை பார்க்கலாம். பெரும்பாலும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச அணிதான். மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்கள். ஒரு நார்மலான ஒரு பொருளை இன்னொரு சிறப்பான பொருளோடு ஒப்பிடுறது தான் உவமை அணி. இதில் வந்து உவமை, உவமை பொருள், அதாவது உவமானம், உவமேயம், உவம உருபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ மயில் போல ஆடினால், மீன் போன்ற கண்கள். இப்போ கண் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்குமே கண் இருக்கும் இல்லையா. அந்த கண்ணை சிறப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மீன் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கண், அதை மீனோட ஒப்பிடுறாங்க இல்லையா. போன்ற அப்படின்ற ஒரு உவம உருவும் அதில் இருக்குது. அதனால் இது உவமை அணி. இதில் போன்ற, போல இதெல்லாம் வந்து வெளிப்படையாக தெரியுது. அந்த உறுப்புகள் நம்மளுக்கு உவம உருபு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மீன் கண், கண் அப்படின்றது ஒரு சாதாரண பொருள் இல்லையா. அது வந்து உவ மேயம். நம்ம உவமை சொல்லுவோம் இல்லையா, மீன், அதுதான் நம்மளுக்கு உவமை. அதுக்கு பேர் உவமானம். ஓகேவா. இப்போ இதில் பாருங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதோட மீனிங் என்ன? பூமி தன்னை தோண்டுனா அவங்கள பொறுத்துக்கும். அதுபோல் நம்ம யாராச்சும் இகழ்ந்து பேசினா நம்மளும் அவங்கள பொறுத்து போகணும். இதுதான் அதுபோல் நம்மளும் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போல அப்படின்னு வெளிப்படையாகவே வந்திருக்கு இல்லையா உவம உருபு. அதனால் ரெண்டு பொருளை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உவமை அணி. இதில் போல அப்படின்றது உவமை உருபு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா உவமை, அதாவது உவமானம். தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா நம்மளும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது உவமேயம். முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருபு வெளிப்படையாக இருந்தால் அது உவமை அணி. உவம உருபுனா என்னென்ன? போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை. இது வந்து ஒரு பாடலே வந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை வந்து ஞாபகம் வச்சுப்போம். போல, புறைய, அன்ன, இன்ன, அற்று, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, உருளை. இது எல்லாமே உவம உருபுகள். அடுத்ததாக எடுத்துக்காட்டு உவமை அணி. உவமை அணியும் எடுத்துக்காட்டு உவமை அணியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். அதாவது உவமை ஒரு தொடராக இருக்கும், உவமேயம் ஒரு தொடராக இருக்கும். உவம உருபு சொன்னோம் இல்லையா, அது மறைஞ்சி வந்திருக்கும். அது மறைஞ்சி வந்திருந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை அணி. அது வெளிப்படையாக சென்டென்ஸ்லேயே போல, போன்ற அப்படின்ற அந்த வேர்டு வந்து இருந்துச்சுன்னா அது உவமை அணி, அவ்வளோதான். இப்போ இந்த குறளை பாருங்க, தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கேணியை தோண்ட தோண்ட நீர் ஊறும். மனிதர்கள் கல்வி கற்க கற்க அறிவு பெருகும். நம்ம வந்து எடுத்துக்கணும், ஓகே, கேணி வந்து எப்படி வந்து தோண்ட தோண்ட ஊறுதோ அதே மாதிரி அதே போல் மனிதர்கள் கற்க கற்க அறிவும் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு போலன்னு நம்மளே எடுத்துக்கிறோம் இல்லையா. மறைஞ்சிருக்கு ஆனாலும் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் எடுத்துக்காட்டு உவமை அணி. போல, போன்ற இந்த மாதிரி உவம உருபுகள் மறைஞ்சிருக்கும், அதுதான் எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்ததா இல் பொருள் உவமை அணி. இல் பொருள்னால் என்ன? இல்லாத ஒரு பொருள். உலகத்திலேயே அந்த பொருள் கிடையாது. அந்த பொருளை ஒப்பிட்டு நம்ம உவமையாக சொல்லுவோம். அதுதான் இல் பொருள் உவமை அணி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, மாலை வெயிலில் மழை தூறல் பொன்மழை பொழிந்தது போல இருந்தது. எங்கேயாச்சும் தங்கத்தில் மழை பெய்யுமா? பெய்யவே பெய்யாது. ஸோ பொன்மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இல்லாத ஒரு பொருளோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது இல் பொருள் உவமை அணி. காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. போல அப்படின்றது வந்து வெளிப்படையாகவே இருக்குது. இது உவமை அணி, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் காலை கொம்பு முளைத்த குதிரைன்னு எங்கேயாவது இருக்கா? இல்லை, அந்த உலகத்திலேயே அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ இல்லாத பொருளை வச்சு உவமையாக சொல்லியிருக்கிறதுனால இது இல் பொருள் உவமை அணி. ஓகே, நம்மளுக்கு இப்படி கூட க்வெஸ்சன் கேட்கலாம். ஒரு தொடரை கொடுத்துட்டு இதில் உவமேயம்னா என்ன, உவம உருபுனா என்ன, உவமைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். மலரன்ன பாதம்
அன்ன அப்படின்னா உவமை உருப நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எதோட நம்ம ஒப்பிடுறோம், மலரோட. அப்போ உவமை வந்து மலர், பாதம் வந்து உவமேயம், தேன் போன்ற தமிழ். தேன் அப்படின்னா என்ன? உவமை. போன்ற அப்படின்னா உவமை உருபு. தமிழ் அப்படின்னா உவமேயம். புலி போல பாய்ந்தான் சோழன். புலி வந்து உவமை, போல அப்படின்னா உவமை உருபு, சோழன் உவமேயம். மயிலொப்ப ஆடினாள் மாதவி. மயில் வந்து உவமை, ஒப்ப அப்படின்னா உவமை உருபு, மாதவி வந்து உவமேயம். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உவமையணி, எடுத்துக்காட்டு உவமையணி, இல் பொருள் உவமையணி, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் இருக்குது, நல்லா படிச்சுக்கணும். இந்த 7 வகுப்பு இலக்கணம் வந்து 3 அணி தான் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த தொகுப்பில் வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.